ஜெமிலா மேடம், இன்றைக்கி தான் காலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு விழா ஒன்று நடந்தது. அதில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. ஆஹா ஓஹோ அப்படின்னு எக்கச்சக்கமாக ஒரே புகழ் மாலையாக இருந்தது. அதையெல்லாம் உள்ளபடியே அந்த 10 நிமிஷம் அவருடைய பேச்சை மட்டும் நம்ம கேட்டிருந்தோம், முழுசாக உக்காந்து கேட்டிருந்தோன்னு வைங்களேன். சே, பள்ளிக்கல்வித்துறை தமிழகத்தில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு இந்தியாவிலேருந்து வேறு யார் வந்திருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல் யார் வந்திருந்தாலும் அப்படி நம்பிட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கான பேச்சு, என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? முதல்ல தமிழகத்தின் அவமானமாக நினைக்கிறேன். ஏங்க, தமிழகத்தை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவமானங்கிறீங்க நீங்கள், என்ன மேடம்? அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐஐடிக்கு 6 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த 6 மாணவர்கள் ஐஐடிக்கு போனதை மிகப்பெரிய சாதனைன்னு சொல்றாரு. ஃபேஷன் டெக்னாலஜியில் படிக்கிறதுக்கு 5 மாணவர்கள் போய்விட்டார்கள், இது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா உலகெல்லாம் இது 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 சாதனைக்குரிய ஒரு விஷயமான விஷயமா இது. ஐஐடியில் நம்ம அதுவும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க அங்கே போய் படிக்கிறதுனால பெருசு தானே? சரி, ரைட்டு. அப்படி சொன்னவர் இந்த 2022 டென்த்து ஸ்டாண்டர்டில் 47,000 மாணவர்கள் தமிழில் ஃபெயில் ஆனாங்க. அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல, தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தமிழையே மட்டுமே சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு திராவிட மாடல் அப்படின்னு ஒரு புது வார்த்தையும் வேற பயங்கர பாப்புலாரிட்டி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, முதல்ல தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்களா இவங்க? 12th கூட தான் ஒரு 50,000 குழந்தைங்க எழுதாம போயிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்படிப்பட்ட இத்தனை அவமானங்கள் இருக்கிற சூழ்நிலையில 6 பேர் போயிட்டாங்க ஐஐடிக்கு, 5 பேர் போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை தமிழக அரசால் முழுமையாக நிர்வகிக்க முடியவில்லை என்பதற்காக நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன்னு தனியாரோட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு ஸ்கூல் எல்லாத்தையும் தரத்தை மேம்படுத்துவதற்கு தனியார் வசம் ஒப்படைக்கும் விதமாக பள்ளி முன்னாள் பள்ளி மாணவர்களையோ இல்லைன்னா செல்வந்தர்களிடமோ பணத்தை வாங்கி கட்டமைப்பு உள்கட்டமைப்பை வசதியை மேம்படுத்துறதற்கு தரத்தை உயர்த்துவதற்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தனியாரோட ஒரு கூட்டமைப்பு நடத்துவதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தி இருக்கிறாங்களே. எப்படிப்பட்ட ஆட்சிகள், எப்படிப்பட்ட முதல்வர்கள் எல்லாம் இருந்த வரலாறு நமது தமிழக வரலாறு. நம்ம பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா கல்வி கண் கொடுத்த கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லி நாம போற்றி புகழ்ந்தோம், பாராட்டினோம். பள்ளிகளை வந்து எண்ணற்ற பள்ளிகளை திறந்தாரு. பள்ளிகளுக்கு வர வச்சு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, மதிய உணவு திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாரு. சத்துணவு திட்டம் என்று புரட்சி தலைவர் MGR அவர்கள் அதை வந்து மேம்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது மடிக்கணினி திட்டம் என்று சொல்லி உலக நாடுகளுக்கு இணையாக நம்முடைய மாணவர்கள் வந்து படிப்பில உயரணும்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. நம்மளுடைய முன்னோர் நம்ம ஒண்ணு, இப்ப நம்ம குழந்தைங்க படிக்கிற இந்த படிப்பு இவ்வளவு, இந்த சுதந்திரம் இதெல்லாம் வந்து நமக்கு சாதாரணமா கிடைச்சிடல. கல்வி நம்ம பொறுத்த கல்வி வந்து நமக்கு சாதாரணமா கிடைச்சிடல. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அது தமிழ் மண்ணில் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு உங்களையெல்லாம் பெருமையாக தானே பேசியிருக்கிறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு? ஆமாம், முன்னோர்கள் கொடுத்ததை பெருமையாக சொல்லிக்கலாம், இவங்க என்ன செஞ்சாங்கன்றத சொல்லணும் இல்லை, அதை பற்றி பேசணும் இல்லையா? சைக்கிள், பைசைக்கிள் கொடுத்தாங்க. இந்த அழகா பிள்ளைங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு சைக்கிள் கொடுக்கறன்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் வீரராகவநல்லூர் பள்ளியில் கொடுத்த பள்ளிகளில் அந்த ஸ்கூலில் ஒரு தகவல் வருது, பெல்லு கிடையாதான், சைக்கிளுக்கு பெடல் கிடையாது, பார் ஒழுங்கா கிடையாது, சீட்டு கிடையாது. எந்த பார் ஒழுங்கா இல்லங்கறீங்க? இல்ல, அந்த டாஸ் ஹேண்டில் பார் அது ஒண்ணு மட்டும் தான் இங்க ஒழுங்கா நடந்துக்கிட்டு இருக்கு. வீல் உடைஞ்சு போயிருக்கான். இது இது எதுக்கு இவங்க குடுக்குறாங்கனே தெரியலையே. 37,000 பள்ளிகள் இருக்கு, 10,000 ஸ்கூலுக்கு வந்து தலைமை ஆசிரியரே கிடையாது. அந்த ஸ்கூல் எல்லாம் உண்மையா அது பள்ளி மாதிரி நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிஜி டீச்சர்ஸ் 15,000 பேர் வந்து வேகன்சி இருக்கு. தற்காலிக ஆசிரியர்கள்னு இவர்கள் நியமிக்கிறாங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியலன்னு அவங்க போராட்டம் பண்றாங்க. எதிர்காலத்திற்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ, எதிர்காலத்துல கல்வி எப்படியெல்லாம் இருக்கணுமோங்கிறது இப்பவே நம்ம அமைச்சர் சாதிச்சு காமிச்சிட்டாரியா? இன்னும் சொடக்கு போற நேரத்தில் இப்படி எல்லாம் சொன்னாரே, சொடக்கு போற நேரத்துல நம்ம எல்லாம் வந்து இன்னும் பசங்களை ஜெயிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஒரு அமைச்சரை வந்து நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நடக்கிற முதலமைச்சரோட பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வசனம் எழுதி கொடுக்கிறவர் யாரோ அங்க போயிட்டாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்னங்க இது, இது யார் சொல்லுவா?
நம்ம வந்து சினிமாவில் தான் இந்த வசனத்தெல்லாம் கேட்க முடியும். ரோட்டில் போகிற சாமானியமாக ஒரு மனிதர்கிட்ட கூட நம்ம அந்த வார்த்தைகள்லாம் பேச முடியாது. பேசினா அப்பிடுவோம் திருப்பி நம்மளை. மேடம் ஆமாங்க, நீங்கள் பேச முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன், ஏ என்னை சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லி ரோட்டில் நீங்கள் சொல்ல முடியுமா? முதலமைச்சரை பேசுறீங்க, கவனத்தில் வச்சுட்டு பேசுங்க. முதலமைச்சர் என்ன எதிர்வினை வந்தாலும் நீங்கள் தான் அப்புறம் சமாளிக்கணும். பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது, கருத்துரிமை இருக்கிறது. என்னுடைய கருத்து வந்து தவறாக இருந்தால் அவர்கள் வந்து எதிர்கேள்வி கேட்கலாம். அவர் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்றேன். அவர் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்றேன். சரி, இந்த விழால யாரு அப்பா டைரக்ஷன் பண்ணிருப்பாங்கங்கறீங்க? என்ன என்ன டைரக்ஷன் பண்ணாங்க அவரே? அவர்தான் யதார்த்தம். நான் சின்ன பையனா பார்த்தேன் அமைச்சரை வந்து, நான் சின்ன பையனா பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வந்து முன்னாடியே என்னுடைய அமைச்சரவையிலே அமைச்சரா இருக்கிறாப்ல அப்படின்னு பேசுறாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு விழா வந்து சன் டிவில நான் பார்த்தேன். ஒரு சினிமா ட்ரெய்லர் ஏதோ இசை வெளியீடுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினாரு. அதே மாதிரி இவர் பேசுறதும் இருக்கு. அதனால நான் நினைச்சேங்க, இது வந்து ஏதா ஒரு சினிமா வசனங்கள்லாம் உள்ள புகுத்தின மாதிரி இருந்துச்சு. ஒரு முதலமைச்சருடைய தொனியில இல்லையே, உள்ளபடியே வருத்தப்படுவார். பெருமையா பேசி இருக்கிறாரு. அமைச்சர் வந்து அதிகபட்சம் அவர் செய்யற வேலை என்ன? நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். என்ன வேலை நீங்களே சொல்லுங்க. என்ன உதயநிதியோட உதவியாளரா இருக்கிறார் மேடம்? அவர் அமைச்சர். அதாவது அவருக்கு உதவியாளர் மாதிரி அவர் எந்த விழாவில் பங்கேற்கிறாரோ, உதயநிதி அவர் எங்க போறாரோ அவருக்கு முன்னாடி இவர் அங்க இருப்பார். விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறதான் பாப்பாரு. அவருடைய சினிமா வந்து பாருங்க, சினிமா வந்து ரிலீஸ் ஆகும்போது எங்க உங்க நண்பர் எல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க. இங்க பொதுத்தளத்துல ஒரு ரெண்டு பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னா அமைச்சர் மாதிரி நடந்துக்கணும். பள்ளி கல்வித்துறையில இத்தனை ஓட்டைகள் இருக்குது. நான் என்ன எதை எதற்காக இதெல்லாம் நான் குறிப்பிடுறேன்? ஒரு கட்டமைப்பு இருக்கா என்னங்க? 2023 பிள்ளைகள் வந்து மரத்தடியில உட்காந்து படிக்கிற நிலைமையில நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது வெட்கக்கேடு அவமானமா இல்லையா? கட்டமைப்பு எல்லாம் இல்லாம தான் நம்ம 50% மேல நம்ம வந்து குழந்தைகளுடைய படிப்பு சதவீதத்தை நம்ம வச்சிருக்கிறோமா? அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், 600,000 பள்ளி குழந்தைகள் மாணவர்களுடைய டேட்டா பேஸ வந்து தனியாருக்கு வந்து இவங்க 10,000 ரூபாய்க்கு டேட்டாவை வித்த ஒரு புகார் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாசங்களுக்கு முன்னாடி, இப்பதான் 2-3 மாசத்துக்கு முன்னாடி திரு புண்ணியகோடின்னு பள்ளி கல்வித்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து கமிஷனர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு. அதை வந்து 10,000 ரூபாய் கொடுத்தது ஜிபே வழியா கொடுத்த வரைக்கும் அந்த தகவல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று இவர் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு அமைச்சகத்தை நடத்தி கொண்டிருக்கிறமே அவருக்கு அமைச்சராவே இருக்க கூடாது. என்ன இல்லையா? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? செந்தில் பாலாஜி 10 ரூபாய் வாங்குறாரு, அவரெல்லாம் எதுக்கு அமைச்சர்னு கேக்குறீங்க? இன்னைக்கு முத்துச்சாமி வந்தாலும் அவரும் 10 ரூபாய் வாங்குறாரு, அவரெல்லாம் எதுக்கு அமைச்சர்னு கேக்குறீங்க? அதுக்கப்புறம் இப்ப நீங்க வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எதுக்குன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன அமைச்சரே இருக்க கூடாதா? இருக்கலாம், இருந்தா அந்த துறையை வந்து மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கு இருக்கிறது. துறை கீழ் நோக்கி போயிட்டே இருந்தா இதுல பெருமைப்படுகிற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. 47,000 மாணவர்கள் தமிழ்லயே ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு மோசமான பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம். அதுலயே +1 போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழே படிக்கிறது இல்ல பிள்ளைங்க. பிரெஞ்சு படிச்சுட்டு போறாங்க எல்லாரும். என்ன பிரான்ஸுக்கு போக போறாங்களா, வேற எங்கேயும் போக போறாங்களா? உங்களுடைய விருப்பம் இல்லங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தமிழை வந்து நம்ம எவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறோம், தமிழ் பற்றை குழந்தைகளுக்கு எவ்வளவு தூரம் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். நாங்க வந்து அப்படி இப்படி திராவிட மாடல், நாங்க தமிழுக்காக ஊறி என்னென்னவோ சாதனை பண்ணிருக்கோம்னு சொல்றவங்க போய் பெரிய பேனாலாம் வைக்க போறீங்க நீங்க? அந்த அளவுக்கு வந்து நீங்க தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். யாருமே முன்னுரிமை கொடுக்காதவர்கள் இவர்கள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படியெல்லாம் முன்னுரிமை கொடுக்குதுன்னு சொன்னவங்க இப்படி தோல்வியையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறீங்க. வரேன், என்ன தோல்வி அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்தமில்லை மேடம், உள்ளபடியே இந்த பாராட்டு விழாவெல்லாம் வச்சு தான் நாங்கள் சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது தான் இவங்களுடைய எண்ணமா? எதுக்கு இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க?
அதுதான் நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். மார்க்கெட்டிங் தான் இந்த அரசு வந்த முதல் நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே மார்க்கெட்டிங். நீங்க பாத்தீங்கன்னா சாதனைகளை கூட மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம். ஆனா எதுக்கு உங்களுக்கு அமைச்சர் இல்ல திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே மகளிர் உரிமை திட்டம் கொடுத்தாங்க இல்லையா, அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சென்னை முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எத்தனாயிரம் பேனர்ஸ், பெரிய பெரிய பேனர்ஸ், இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. நிதி பற்றாக்குறை, நிதி வந்து பற்றாக்குறையில இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், கடன் வாங்குறோம்னு சொல்லிக்கொண்டிருக்கிற அரசு ஏன் தேவையில்லாத இதுல எல்லாம் இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. எல்லா இடங்கள்லயும் இவங்களுடைய முகத்தை வந்து வெளிப்படுத்தி காமிக்கணும், மக்களுக்கு இதை வந்து அடையாளப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்ன்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதுதான் அவங்க பண்றாங்க. சின்னதா ஒரு விஷயத்தை கூட பெருசாக்கி காண்பிப்பதற்காக தான் இந்த மாதிரி பாராட்டு விழாக்கள் நடத்துறாங்க. அதிமுக அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை கிடப்பில் போட்டுட்டு ஒன்னு ரெண்டு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் வேற வேற பேர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சா இவங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். திட்டங்களுக்கான பெயர்களை வந்து மாற்றி இருக்கிறாங்க. இப்ப இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் நல்லா சொல்லி அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 கோடி ரூபாய் செலவு பண்ணதா இவங்க வந்து கொடுக்கறாங்க. அப்படி என்னதான் செஞ்சாங்க உண்மையா? இல்லத்தை தேடி யாரு போனாங்க? உண்டான ஸ்கூலுக்கே டீச்சர்ஸ் இல்ல, இருக்கிற ஸ்கூல்ல வர்ற படிக்கிற வர குழந்தைகளுக்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இவங்க எங்க வீடு வீடா போய் டீச்சர்ஸ் அனுப்ப போறாங்க, எப்படி எப்படி சொல்லி கொடுக்கறாங்கன்றதே ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்கு. அது ஒரு விஷயம். அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ கடந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா 9 லட்சம் மாணவர்கள் 10th ஸ்டாண்டர்ட் எழுதி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களில் அத்தனை பேருமே திருப்பி ஹையர் ஸ்டடிஸ் போகிறாங்களா, வேற வேற படிக்கிறதுக்கு போகிறாங்களா அப்படின்னா இல்லை. ட்ராப் அவுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அதிலெல்லாம் தான் பள்ளிக்கல்வித்துறை வந்து கவனம் செலுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? லிட்ரஸின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னாக்க கல்வியில் முன்னேற வேண்டும். கல்வி முன்னேற்றத்தினால தான் பொருளாதாரத்தில் வந்து ஒரு வளர்ச்சி வந்து கொண்டு வர முடியும். அப்போ ஒரு 1.3 லட்சம் மாணவர்கள் வந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அப்போ அவங்க படிக்க முடியாது அளவுக்கு அவர்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறையோ இல்ல கல்வி ஸ்கூல் இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு போக முடியல. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, அதெல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட பொருளாதார வசதி இல்ல. ஆனால் இந்த நேரத்துல நம்ம பெருமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த 7.5 நீட்டு திட்டத்திற்கு நீட்டுக்காக கொண்டு வந்தாங்க இல்லையா, இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகக்கூடிய கனவை வந்து நனவாக்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் சாதனைன்னு நம்ம சொல்லணுமே தவிர, இப்படி 5 பேர் இந்த காலேஜுக்கு போனாங்க, 4 பேர் போனாங்கன்றதெல்லாம் ஒரு சாதனையாகவோ பெருமையாகவோ வைத்துக் கொண்டு இவர்கள் பாராட்டு விழா நடத்துவது வந்து ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது. இதையெல்லாம் வந்து குறைக்க வேண்டும். நன்றி.